பதஞ்சலி அருளிய யோக சூத்திரத்தில் நமக்கு மிகவும் பயனுடைய முக்கியமான பகுதி அஷ்டாங்க யோகம் என்ற பகுதி. அந்த பகுதியை நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம். இரண்டாவது அத்தியாயத்தில் 29வது சூத்திரத்தில் அறிமுகப்படுத்தினார். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை படிப்படியாக என்னென்ன சாதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், அந்த படிகளை எட்டாக பிரித்து அஷ்ட அங்க யோகம் என்ற தலைப்பில் பதஞ்சலி நமக்கு அறிமுகப்படுத்தினார். அதைத்தான் நாம் ஆரம்பித்தோம். அதில் முதலானது யமக என்று சொல்வது. யமக என்ற சாதனையில் ஐந்தை கூறுகின்றார். இரண்டாவது நியமம், மூன்றாவது ஆசனம், நான்காவது பிராணாயாமம், ஐந்தாவது பிரத்யாகாரம், ஆறாவது தாரணா, ஏழாவது தியானம், எட்டாவது சமாதி என்று இதை அறிமுகப்படுத்தி அஷ்ட அங்காணி, யோகத்திற்கு எட்டு படிகள் என்று சொன்னார். இதில் யமக என்றால் என்ன என்ற இடத்தில் நாம் ஐந்தை அறிமுகப்படுத்தி அதில் முதலாவதை பார்த்து முடித்தோம். அந்த ஐந்தும் அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்ரஹாகா, யமாகா. யமம் என்பது அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்ரஹம் என்ற இந்த ஐந்தும் யமம் என்று சொல்வது. இங்கு யமக என்றால் குறிப்பாக நிஷித்தமான செயலிலிருந்து விலகி கொள்ளுதல், செய்யக்கூடாத செயலிலிருந்து விலகுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது யமக. இதில் நாம் அஹிம்சையை பார்த்து முடித்தோம். அஹிம்சா என்றால் யாருக்கும் எந்த விதத்திலும் துயரம் கொடுக்காமை, ஹிம்சை செய்யாமை. அதாவது உடலாக, வாக்காக, மனதாக, இந்த மூன்று நிலையில் நாம் மற்றவர்களுடைய உடலையும் மனதையும் துயரப்படுத்துகின்றோம். அப்படி உடலாலும் சொல்லாலும் மனதாலும் மற்றவர்களை துயரப்படுத்தாமை அஹிம்சை. இந்த அஹிம்சைக்கு காரணமெல்லாம் நம்ம பார்த்தோம். வெறுப்புனாலையும், பழிவாங்கும் எண்ணத்தினாலையும், பொறாமையினாலையும் மற்றவர்களை எல்லாம் துயரப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அஹிம்சையில் நம்மையும் நாம் துயரப்படுத்தாமல் இருக்க வேண்டும். மற்றவங்களையெல்லாம் நான் துயரப்படுத்த மாட்டேன்னு நாமும் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நம்மையும் துயரப்படுத்தாமல் மற்றவர்களையும் துயருறுத்தாமல் இருப்பது அஹிம்சை. பிறகு இரண்டாவதாக நாம் பார்த்தது சத்தியம். சத்தியம் என்றால் வாய்மை. வாய்மை என்பதற்கு பொருள் உண்மை பேசுதல். யதா திருஷ்டம் யதா அனுமிதம் ததா வதனம். நாம் எதை பார்த்தோமோ, எதை நம்ம சிந்திச்சு இதுதான் உண்மைன்னு நினச்சிருக்கிறோமோ அதை அப்படியே கூறுதல். இந்த வாய்மையை நாம் மூன்று படிகளில் பார்த்தோம். ஒரு உண்மையை நம்ம சொல்கின்றோம் என்றால் வாங்குபவருக்கு அந்த உண்மையை கேட்க தகுதி இருக்க வேண்டும். தகுதி இல்லாதவரிடம் உண்மையை கூறினால் அது நன்மைக்கு பதிலாக தீமையாகத்தான் விளையும். ஆகவே முதல் நிலையில் உண்மையை அப்படியே பேசுதல். எப்பொழுது அந்த உண்மையை சரியாக புரிந்து கொள்கின்ற திறன் யாரிடம் பேசுகின்றோமோ அவருக்கு இருந்தால், இல்லை என்றால் அடுத்தபடியாக உண்மையை மறைத்தல். உண்மையை அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னா அதை மறைத்தல். ஒரு டாக்டர் நோயாளியிடம் உண்மையை மறைக்கலாம். அவருக்கு வந்து தன் நோயை பற்றிய கேட்டு அதனால் பாதிக்காத மனநிலை இருந்தால் சொல்லுவார், இல்லைன்னா சிலதெல்லாம் ரிசல்ட்டு சொல்ல மாட்டார். உண்மையை மறைத்தல், மறைக்கவும் முடியாத சூழ்நிலை அதையே அவர் திரும்பி கேட்கிறார்னா உண்மையை மாற்றி சொல்லுதல். அது மூன்றாவது படி. இது வந்து மூன்றாவது நிலையில் தான் இதை பின்பற்ற வேண்டும்.
பல சமயம் நம்ம வந்து ஆரம்பமே மாற்றி சொல்கிறது, மறைச்சு பார்க்கறது, வழி இல்லைன்னா உண்மையை சொல்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. வழி இல்லைன்னா தான் மறைக்கணும், அதற்கும் வழி இல்லை என்றால் மாற்றி கூறலாம். ஆனால் எது உண்மைங்கிற விஷயத்தில் என்றுமே அந்த உண்மையின் நன்மையினுடைய அடிப்படையில் தான் செயல்படும். இது உண்மை இது பொய் அப்படிங்கிறது அது நன்மையாக இருக்கிறதத்தான் சொல்லணும். அந்த நன்மை நமக்கு இருக்கலாம், மற்றவர்களுக்கு இருக்கலாம், சுயநலத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நன்மை தரும் உண்மையை சொல்லலாம், மறைக்கலாம், மாற்றியும் கூறலாம். இந்த மூன்று படிகளில் வாய்மையை பார்த்தோம். இதுவரை நம்ம பார்த்து முடித்தோம். இனி மேற்கொண்டு தொடர்ந்தால் இந்த சத்தியத்தினுடைய பலன் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். உண்மை பேசுறதுனால பலன் என்ன என்று பார்த்தால் உடனே மக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமோ? உண்மை பேசினா பிழைக்க முடியாது, உண்மை பேசுறனுடைய பலன் கஷ்டம்தான், இப்படித்தான் பொதுவாக நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. உண்மை பேசுறதுனால தான் பலன் இருக்கின்றது. உபனிஷத்து வந்து சத்தியம் ஏவ ஜெயதே, வாய்மைதான் வெல்லும் என்று உறுதியாக கூறுகின்றது. அந்த உண்மையை நம்ம சரியாக புரிந்து பேசினால் என்னென்ன பலன் கிடைக்கும்னு இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். முதல் பலன் சாஸ்திரம் கொடுப்பது சித்த சுத்தி, நம்முடைய மனம் தூய்மை ஆகும். உண்மையை பேசி பேசித்தான் நம்ம மனதை தூய்மைப்படுத்த முடியும். நான் பலர் வந்து மனதை நான் தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன மார்க்கம்னு கேட்டால் அதுக்கு தான் பகவான் வந்து சத்தியம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கார். மிருகங்கள் வந்து உண்மை பேச முடியாது, அப்போ அதை எப்படி சித்தசுத்தி பண்ணும்னா? அது பொய்யும் பேசாது, அதனால் அதுக்கு சித்தத்துக்கு அசுத்தத்துக்கு சான்ஸே இல்லை. அதனால் அது பொய்யும் பேசாது உண்மையும் பேசாது. நமக்குத்தான் தூய்மைப்படுத்த சத்தியம் என்கின்ற வாய்ப்பை பகவான் கொடுத்துள்ளார். இப்போ இரண்டாவது பலன், மனதில் பழு இருக்காது, மனபாரம் நமக்கு இருக்காது. நம்ம பொய் சொல்லி சொல்லி பொய்யே நம்முடைய சொரூபமாகிவிட்டால் வயதான காலத்தில் அல்லது அறிவு வரும்போது மனம் பழுவை அடைந்து விடும். உண்மை பேசினால் மனப்பழு நமக்கு இருக்காது. பிறகு அடுத்த முக்கிய பலன் மனோபலம். இந்த உண்மை பேசுறதுனால தான் மனதிற்கு பலம் தைரியம் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஏன் மனதில் பயம் இருக்கிறதுனா பொய் பேசுவதனால். பொய் பேசுறதுனால தற்காலிகமான சில பிரயோஜனம் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் மனதில் வந்து பயங்கிறது வந்து விடும். எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை பேசினால் அவர்களுக்கு மன தைரியம் கிடைக்கும். அது உண்மை பேசினாவே மனதில் ஒரு தைரியம் பலத்தை நம்ம அனுபவிக்கலாம். பொய் பேச பேச நமக்கு தற்காலிகமான பலத்தை அனுபவிக்க அனுபவிக்க மனம் வந்து பலகீனம், பயம் போன்றவைகள் மனதிற்கு வந்துவிடும். இதெல்லாம் நாம் அனுபவிக்கின்ற திருஷ்ட பலன். நம்ம வந்து உண்மை பேசுறதுனால மன தூய்மை, மன பழு இன்மை, மனோபலம் போன்றவைகளெல்லாம் அனுபவிக்கலாம். பிறகு சாஸ்திரம் வந்து இது நேரடியாக அனுபவிக்கிற திருஷ்ட பலன் மட்டும் நமக்கு கிடைப்பதில்லை, அதிருஷ்ட பலனும் இருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் என்கின்ற பலனும் இந்த வாய்மையினால் நமக்கு கிடைக்கும். அந்த பலன் வந்து நமக்கு இறந்ததற்கு பிறகு இந்த ஜென்மத்தில் ஞானத்தை அடையவில்லை என்றால் பிரம்மலோகம் வரை உயர்ந்த லோகம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் அதிர்ஷ்ட பலன், புண்ணியம்ங்கிற அதிர்ஷ்ட பலன்னு நல்ல லோகம் நமக்கு கிடைக்கும். ஒரு கால் இந்த ஜென்மத்திலேயே நாம் ஞானத்தை அடைந்தால் இந்த புண்ணியம் நமக்கு லோகத்தை கொடுப்பதற்கு பதிலாக மோக்ஷத்திற்கு தகுதியை கொடுத்து அது தீர்ந்து விடும். அப்படி இந்த வாய்மைக்கு பல பலன்கள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாம் அஷ்டாங்க யோகத்தில் வேறு சில சாதனைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும். சத்தியத்திற்கு அடுத்தது அஸ்தேயம்னு பார்க்க போகிறோம். அது போன்ற சாதனைகளை பின்பற்ற வேண்டுமென்றாலும் சத்தியத்தை பின்பற்றினால்தான் முடியும்.
இந்த சத்தியத்தை பின்பற்றவில்லை என்றால் இனி வரப்போகின்ற சில சாதனைகளை பின்பற்ற முடியாது. ஆகவே இந்த சத்தியம் மற்ற சாதனைகளை பின்பற்றவும் காரணமாக அமைகின்ற இந்த உண்மையை பேசுனா வாழ முடியாதுங்கிறதெல்லாம் சத்தியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாததனால்தான். நம்ம சில சமயங்களில் உண்மையை மறைக்கலாம், சில சமயங்களில் மாற்றி சொல்லலாம், விவகாரத்துக்கு எப்படி நடந்துக்கணுமோ நடந்து கொள்ளலாம். ஆனால் அதெல்லாம் மற்றவர்களுக்கும் நமக்கும் நன்மையை தருவதாக இருக்க வேண்டுமே தவிர தற்காலிகமான சுகத்தை தருவதாகவோ, நாம் ஒரு தவறை செய்து அதை மறைப்பதற்கோ இதை நாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த மூன்றாவது படியை பயன்படுத்தக்கூடாது. இவ்விதம் அஹிம்சா, இரண்டாவது சத்தியம். இனி நாம் மூன்றாவது சாதனைக்கு செல்கின்றோம். மூன்றாவது சாதனை அஸ்தேயம். அஸ்தேயம் இங்கே ஐந்தும் சேர்ந்து யமம் ஆகின்றது, அதில் மூன்றாவது அஸ்தேயம். ஸ்தேயம் என்றால் திருடுதல், அஸ்தேயம் என்றால் திருடாமை, களவாமை, திருடாமல் இருத்தல். ஸ்டீலிங்னு சொல்கிறோம் திருடுதல், அஸ்தேயம்னா திருடாமல் இருத்தல். இப்போ நமக்கு சந்தேகம் வரலாம், நான்லாம் திருடுறதே இல்லையே, இதையெல்லாம் பதஞ்சலி சொல்கிறாரா அப்படின்னு. நம்ம அறியாமல் ஏதோ ஒன்றை திருடிக்கொண்டு தான் இருக்கோம். அதாவது இவர் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கி பாக்கெட்டில் பணம் வச்சுட்டு வர்றார், யாரோ ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிக்கிறான். இவர் ரொம்ப சீரியஸாக தத்துவம் பேசுவார், இந்த காலத்தில் பஸ்ஸில் ஒழுங்காக போக முடியல அப்படின்னு. இவர் அந்த பணத்தை எப்படி கொண்டு வந்திருக்கார்? ஆகவே அது இவருக்கு திருட்டாக தெரியல, ஏதோ சாதாரணமாக சீப்பாக பண்ணால் தான் திருடுதல். அல்லது வீட்டில் வந்து வேலை செய்பவர்கள் யாராவது சர்க்கரையோ ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டா திருடுதல்னு சொல்கிறோம். நாம் அந்த சர்க்கரை எப்படி வாங்கியிருப்போம் அதை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அறியாமல் ஏதோ ஒரு விதத்தில் நாம் வந்து ஸ்தேயம்ங்கிறத செய்து கொண்டு இருக்கின்றோம். இங்கு பதஞ்சலி என்ன சொல்கிறார், அஸ்தேயம் திருடாமை. இதனுடைய பொருள் விளக்கத்தை இப்பொழுது நம்ம பார்ப்போம். அதாவது இதற்கு லட்சணம் என்ன சொல்லப்படுகிறதுனா, அசாஸ்திரபூர்வகம். அசாஸ்திரபூர்வகம்னா சாஸ்திரத்தில் அனுமதி கொடுக்காமல் பரத்ரவ்ய மற்றவர்களுடைய பொருளை ஸ்வீகாரக நாம் எடுத்து கொள்ளுதல். அதாவது ஒருவர் வந்து விரும்பி நமக்கு ஒரு பொருளை கொடுக்கின்றார், அவருடைய அனுமதியுடன் இனியொருவரோட பொருளை எடுத்தோம்னா அது சாஸ்திரபூர்வகம். அசாஸ்திரபூர்வகம்னா சாஸ்திரத்தில் அனுமதி கொடுக்காத நிலையில் இனியொருவருடைய பொருளை நாம் அவருக்கு தெரியாமலோ அல்லது அவரை மிரட்டியோ ஏதோ ஒரு விதத்தில் அபகரித்தல். இப்போ இந்த திருட்டு புத்திக்கு காரணம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சால் தானே நம்ம வந்து திருடுதல்ங்கிற ஒரு குணத்திலிருந்து வெளிவர முடியும். ஆகவே இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், திருடுவதற்கு என்ன காரணம்? அந்த காரணம், முதல் காரணம் சாஸ்திரம் கூறுவது தமோகுணம். இது தமோகுணத்திலிருந்து வருகின்ற ஒரு பழக்கம். தமோகுணம்தான் திருடுதலுக்கு காரணம். எப்படி என்றால், தமோகுணத்தில் இருப்பவர்கள் வந்து தான் அடைய வேண்டிய பொருளை உழைப்பால் அடைய மாட்டார்கள். தமோகுணத்தில் இருப்பவர்களுக்கு ஆசையும் இல்லாமல் போயிட்டால் ஒரு சௌகரியம், ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆசையும் இல்லை, உழைக்கவும் வேண்டாம். ஆனால் ஆசை உள்ளே இருக்குது, அந்த ஆசைக்குரிய பொருளை அடையணும், அதற்கான முயற்சி செய்கின்ற மனநிலை இல்லை. கொஞ்சம் ரஜோகுணம் இருந்தால் முயற்சி பண்ணி ஆசையை பூர்த்தி செய்வார். இவருக்கு ஆசை இருக்குது, ஆனால் தமோகுணம் இருக்கின்றது. ஆகவே உழைப்பின்றி பொருள் கிடைக்குமா அப்படிங்கிற புத்தி வந்துடும். ஏன்னா பொருள் வேண்டும் ஆசை இருக்குது, செயல்படுத்த ரஜோகுணம் இல்லை, சத்துவகுணமும் இல்லை, தமோகுணம். உடனே அந்த தமோகுணம் என்ன எண்ணத்தை கொடுக்குதுன்னா, நம்ம உழைக்காமல் நமக்கு ஏதாவது எப்படியாவது பொருள் கிடைக்குமா என்று. அந்த தமோகுணத்தின் விளைவாக உருவாகின்ற குணம்தான் திருடுதல் என்கின்ற ஒரு புத்தி. இதனுடைய குணம்தான் சோம்பல், சோம்பலாக இருக்கிறது திருடுதல். பிறகு இதே தமோ குணத்தினுடைய இனியொரு குணம் மதிமயக்கம். நம்முடைய புத்தியை தமோ குணம் மயக்கிவிடும்.
அப்பொழுது நாம் வந்து திருடுதல்ங்கிற செயலை செய்தும் கூட அதை நியாயப்படுத்தி விடுவார்கள். இப்படி இருந்தால் தான் நம்ம வாழ முடியும், இது சரிதான் என்று மோகத்தை தமோகுணம் கொடுத்து மோக வசத்தில் ஒருவன் திருடுவான். அப்போ திருடனும் அப்படிங்கிற புத்தி வரணும்னா உழைப்பின்மை, தமோகுணம், மோகம் இதெல்லாம் தான் காரணம். நம்ம நினச்சிட்ருக்கோம் திருடுதல் அப்படிங்கிறது பணத்தை திருடுனாதான் திருடுதல்னு சொல்லு. ஆனால் இங்கு என்ன சொல்லப்படுகிறது, ஒருவருடைய உழைப்பு, ஒருவருடைய அறிவு, ஒருவருடைய பொருள் எல்லாத்தையும் நாம் வந்து திருடலாம். ஒருவர் வந்து நமக்கு வேலை செஞ்சிருக்கார், அதற்குரிய ஊழியம் கொடுக்காமல் குறைவாக கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா நம்ம எதை திருடி இருக்கோம், அவருடைய உழைப்பை திருடி இருக்கின்றோம். ஒருவரிடத்துல தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிட்டு நாம் அதற்கு எந்த சன்மானமும் கொடுக்காமல் வந்துட்டோம் அப்படின்னா ஒருவருடைய அறிவை நாம் திருடி இருக்கின்றோம். அந்த அறிவை வந்து அவர் உழைப்புனால பணம் கொடுத்து ஒரு அறிவை பெற்று இருக்கின்றார். அந்த அறிவை நம்ம வந்து அதற்குரிய சன்மானம், ஒன்னா நம்ம உடல் அளவில் ஏதாவது சேவை பண்ணி அந்த அறிவை அடைஞ்சிருக்கணும், அல்லது பொருள் கொடுத்துருக்கணும், எதுவுமே கொடுக்காமல் அறிவை மட்டும் நாம் எடுத்துட்டு சென்று விட்டு அறிவை திருடுகின்றோம், பொருளை திருடுகின்றோம். இப்படி பல விதமான திருட்டுக்கள் இருக்கின்றது. அதாவது சிலதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருவர் பாட்டு எழுதியிருப்பார், அவர்கிட்ட இவர் 1000 ரூபா வாங்கிட்டு இவர் அந்த பாட்டை தான் எழுதுனதாக கொடுத்து 10000 ரூபா வாங்குவார். அப்போ இது என்னென்னா இது ஒரு விதமான திருட்டு தான். இப்படி பல விதத்தில் இனியொருவருடைய பொருளை நாம் அபகரித்தல். நம்ம வந்து ஒரு பொருளை பெறுகின்றோம்னா அதற்கு தகுந்த அதற்கு உகந்த பொருளை கொடுக்காமல் பெற்றால் அது திருட்டுக்கு சமம். இப்போ இதற்கு காரணத்தை நம்ம பார்த்தோம். இனி அடுத்தது உபாயம். திருடுற புத்தி நமக்கு வந்து விட்டால் நாம் எப்படி அதிலிருந்து வெளிவருதல், அதுதான் ரொம்ப முக்கியம். திருடக்கூடாது திருடக்கூடாதுன்னு சொல்வதனால் என்ன பயன், அந்த திருட்டு புத்தி நமக்கு வந்து விட்டால் அந்த திருட்டு புத்தியிலிருந்து நீங்குவதற்கு என்ன உபாயம். அதில் வந்து ஒரு ஆசிரியர் மிக அழகான ஒரு உபாயத்தை சொல்கிறார். நமக்கு திருடுதல்ங்கிற எண்ணம் வந்துட்டால், இனியொருவருடைய உழைப்போ அறிவோ பொருளோ புகழோ எதையாவது ஒன்றை அபகரிக்கணுங்கிற எண்ணம் வந்து விட்டால் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் நாம் தன்மானத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தன்மானம் நமக்கு வேணும்னு சொல்கிறார். தன்மானம் அப்படின்னு சொன்னால் கர்வம் அல்ல, அந்த செல்ஃப் டிகினிட்டின்னு சொல்கிறது, சுயமரியாதை. இந்த சுயமரியாதையை வளர்த்தி கொண்டால் நமக்கு திருட்டு புத்தி போயிருமா. இந்த தன்மானம் மற்றவர்கள் செய்வது தான் திருடுதல் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தன்மானம்னு ஒன்று இல்லைன்னா நமக்கே நம்மைய பார்க்கும்போது என்னை யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எனக்கு அதனால் ஒரு விதமான கவலையும் இல்லை. இந்த இடத்துல ஞானத்தை எல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஞானி வந்து மான அபமானத்தை சரியாக பார்ப்பான், நான் அப்படி பார்க்குறேன் அதனால் நான் திருடுறேன், யார் வேணாலும் என்னை அவமதிக்கட்டும் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வேறு இடம், இது வேறு நிலை. இப்போ நமக்கு முதல்ல தன்மானம் வேண்டும், அது ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிகினிட்டி, சுயமரியாதையை நம்ம வளர்த்தி கொண்டால், நமக்குன்னு ஒரு மரியாதை நம்மிடத்தில் வளர்த்தி கொண்டால் பிறகு வந்து அவர் என்ன சொல்கிறார், அருவறுப்பாக இருக்குமா. திருட வேண்டுங்கிற எண்ணம் வந்தாவே அருவறுப்பாக இருக்கும். அந்த ஒரு அருவறுப்பு வரணும் அப்படின்னு சொன்னால் தன்மானம் தேவை. இது முதல் உபாயமாக சொல்கிற, இந்த சுயமரியாதை இருந்துட்டால் யாரிடத்திலும் எந்த பொருளையும் அபகரிக்கலாம்ங்கிற புத்தி நமக்கு வராது. இப்போ இரண்டாவதான உபாயம் உழைப்பு. நாம் வந்து உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். யாருக்கு உழைப்பதற்கு தயார் இல்லையோ அவர்கள் தான் எப்படியாவது நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு வந்து விடுவார்கள். ஆகவே உழைப்பு ரொம்ப முக்கியம். இப்போ இவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும், தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்திற்கு வர வேண்டும். சற்று உழைப்பை அவர்கள் செய்தால் அவர்களுக்கு அந்த திருடுதல்ங்கிற எண்ணம் சென்று விடும். பிறகு மூன்றாவது உபாயம் திருப்தி. கிடைப்பதில் திருப்தி அடைய வேண்டும். நமக்கு எது கிடைச்சிருக்கோ அதுவே
பெரியது. ஏன்னா அது இல்லாமையும் பலர் இருக்கின்றார்கள், அதுவே பெரியது அப்படின்னு சொல்லி திருப்தி மிக முக்கியம். இப்போ அந்த ஒரு திருப்தி, அதை பிறகு வந்து பதஞ்சலியே சொல்ல போகிறார், கிடைக்கிறதுல திருப்தியே ஒரு பெரிய சாதனையாக சொல்ல போகின்றார். அப்போ அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஆகவே இந்த திருடுதல் என்கின்ற புத்தியிலிருந்து விலகி வர வேண்டுமென்றால் தன்மானத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும், உழைக்க தயாராக வேண்டும், இரஜோகுணத்தை வளர்த்தி ஒரு திருப்தியை மனதில் வளர்த்தி கொண்டால் யாருடைய பொருளையும் எடுத்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் நமக்கு வராது. இப்போ இது ரொம்ப முக்கியம். நம்மை அறியாமல் மற்றவர்களுடைய பொருளை, மற்றவர்களிடமிருந்த அறிவை எதையும் கொடுக்காமல் பெற வேண்டும்ங்கிற எண்ணம் வந்தால் அது திருடுதல். சில சமயங்களில் வந்து பகவத்கீதை புஸ்தகம் இதெல்லாம் காணாமல் போயிடும். அப்போ அதையெல்லாம் எடுத்து திருடி படித்தா புரியுமா? பல சமயங்களில் அது நடக்கும். ஆகவே என்ன நினைக்கின்றார்கள், எப்படியோ எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறார்களே தவிர இந்த மாதிரி புஸ்தகத்தை திருடி படித்தா அது புரியுமான்னு அவர்களுக்கு யோசிப்பது இல்லை. ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருடைய பொருளையும் இலவசமாகவோ தெரியாமலவோ நாம் பெறக்கூடாது. இனி அடுத்த சாதனைக்கு வருகின்றோம். முதலில் அஹிம்சா, இரண்டாவது சத்தியம் வாய்மை, மூன்றாவது அஸ்தேயம், நான்காவது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்பது நான்காவது சாதனை. இந்த பிரம்மச்சரியத்தை நம்ம பல ஸ்டேஜில் பிரித்து பார்க்க வேண்டும். முதலில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு இது என்ன பொருள்? பிரம்மச்சரிய ஆசிரமம்னா மாணவனாக இருக்கின்ற சிறு வயதில் திருமணம் ஆவதற்கு முன் இருக்கின்ற ஸ்டேஜ் பிரம்மச்சரிய ஆசிரமம். குறிப்பாக பிரம்மச்சரிய ஆசிரமம்னா ஒரு 6-7 வயதுக்கு மேல் இருக்கின்ற பள்ளிக்கு போகின்ற படிக்கின்ற பருவம், அதை தான் பிரம்மச்சரிய ஆசிரமம்னு சொல்கிறோம். இப்போ அந்த இடத்துல பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதுனுடைய பொருள், பிரம்ம என்றால் சாஸ்திரம் வேதம் என்று பொருள், சரியம் என்றால் வாழ்க்கை முறை, வேதத்தை புரிந்து கொள்வதற்காக வாழ்கின்ற வாழ்க்கை முறை என்று பொருள். அந்த காலத்தில் வேதத்தை படித்தார்கள், கணித சாஸ்திரம் ஜோதிடம் எல்லாம் படித்தாங்க. இன்றைக்கு இருக்கிற சயின்ஸை படிக்கிறோம். ஆகவே இங்கே பிரம்மன சயின்ஸ் படித்தல், சரியம் என்றால் ஜீவிதம், படிப்பதற்காகவே வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளுதல். இப்போ அவர்கள் எடுத்து கொள்ளக்கூடிய விரதத்திற்கு பேர் பிரம்மச்சரிய விரதம். அதில் பல விதமான விரதங்கள் பேசப்படும். அந்த காலத்தில எல்லாம் குருகுலத்தில் போய் குருவுக்கு சேவை செய்து அந்த ஞானத்தை பெற்றார்கள். ஆகவே பிரம்மச்சரிய விரதத்தில் முதல் விரதம் வந்து குரு சேவா, குருவுக்கு செய்கின்ற சேவை. இப்படி பல விரதங்கள் இருக்கின்றது அவர்கள் மேற்கொள்ள வேண்டியது. அதில் வந்து குரு சேவை, பிறகு பணத்தை கையாளக்கூடாது, எளிமையாக இருத்தல், உணவு கட்டுப்பாடுடன் இருத்தல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா படிக்கிற பருவத்தில் நல்லா சாப்பிட்டு இருந்தான்னு வச்சுக்கோமே படிப்பு உள்ளே ஏறாது. ஆகவே அங்கே வந்து உணவில் கட்டுப்பாடு, எளிமையாக இருத்தல், இதெல்லாம். பிறகு உடல் ஒழுக்கம், சரீரத்தில் ஒழுக்கமாக இருத்தல், இதெல்லாமே பிரம்மச்சரியம். யாருக்கு? மாணவனாக இருப்பவர்களுக்கு பிரம்மச்சரிய விரதம். இனி இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பிரம்மச்சரிய விரதம் என்றால், அதாவது தவறான விதத்தில் சரீர இன்பத்தை அனுபவிக்காமல் இருத்தல், அதாவது பிறன்மனை புகாமை, அதுதான் பிரம்மச்சரிய விரதம். யாருக்கு? இல்லறத்தில் இருப்பவர்கள். இப்போ சந்நியாசாசிரமத்தில் இருப்பவர்களுக்கு முழுமையாக சரீர சம்பந்தத்தினால் வருகின்ற இன்பத்தை துரத்தல். இப்படி 3 ஸ்டேஜாக பிரம்மச்சரிய விரதத்தை சாஸ்திரம் நமக்கு புகட்டுகின்றது. மாணவனாக இருப்பவர்களுக்கு எளிமையான வாழ்க்கை, உணவில் கட்டுப்பாடு, குரு சேவா, பிறகு வந்து சரீர ஒழுக்கம், சரீர சம்பந்தத்தினால் வரும் இன்பத்தை துரத்தல். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பிறன்மனை புகாமை, அதர்மமான விதத்தில் சரீர இன்பத்தை அனுபவிக்காமல், சந்நியாசாசிரமத்தில் இருப்பவர்களுக்கு முழுமையாக சரீர சுகத்தை தியாகம் செய்தல், அது வந்து பிரம்மச்சரியம். இனி அடுத்த சாதனைக்கு செல்கின்றோம்.
அபரிக்கிரகம் ஐந்தாவது, அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அடுத்தது அபரிக்கிரகம். இங்க பரிக்கிரகம் என்றால் நாம் பயன்படுத்துகின்ற பொருள்கள் பரிக்கிரகம் அப்படின்னு சொல்வது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் பயன்படுத்துகிற பொருள் எல்லாம் பரிக்கிரகம்னு சொல்கிறோம். இங்கு அபரிக்கிரகம் என்றால் தேவைக்கு மேல் பொருளை சேர்த்தி கொள்ளாமை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு தேவைக்கு மேல் நமக்கு பரிக்கிரகங்களை சேர்த்து கொள்ளாமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீர மாத்திர போக சாதனம், சரீரத்துக்கு தேவையான பொருள்களை மட்டும் வச்சுக்கிறது, வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிறது, அதிகமாக பொருள்களை சேர்த்தி கொள்ளாமை. அபரிக்கிரகம்னா தேவையில்லாத பொருள்களை சேர்த்தி கொள்ளாமல் இருத்தல். இதுவும் ஒரு முக்கியமான விரதமாக சொல்கிறார். நம்ம வீட்டில் போய் எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு யோசித்து எடுத்து எரிஞ்சோம்னா பாதி வீடு காலியாயிரும். காரணம் என்ன? நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது எப்பாவது தேவைப்படுமோன்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுருப்போம், எதையும் விடமாட்டோம். அப்போ என்ன ஆகுது? அது வந்து தவறுன்னு சொல்லி சொல்கிறார். அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அபரிக்கிரகம்னா தேவையில்லாமல் சேர்த்து கொள்ளாமை. இதற்கு இனியொரு பொருளும் உண்டு, ரெண்டு பொருள் இருக்குது. இனியொரு பொருள் வந்து எதையும் இலவசமாக ஏற்றுக்கொள்ளாமை. இது ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன தெரியுமோ? எல்லா சேல்ஸுமே எப்படி நடக்குது? இதை வாங்கினா இது இலவசம்னா தான் வாங்குவோம். உண்மையிலேயே நாம் எப்படி ஏமாந்துட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த இலவசமாக வாங்குகிற ஸ்பூனோ என்னமோ அது 2 ரூபா இருக்கும், அதற்கு வாங்க வேண்டிய பொருள் 15 ரூபா இருக்கும். அந்த பொருள் நமக்கு தேவையே இருக்காது. இலவசமாக 1 மாதத்துக்குள்ளே கிடைக்கும், அதுக்கப்புறம் வாங்கினா கிடைக்காதுன்னு போடுவான், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா கொடுத்துட்டு தான் இருப்பான். ஆனால் நமக்கு மனசில் என்ன ஒரு ஆசையை தூண்டுவார்கள், இப்பொழுது வாங்கினா இது இலவசம். அந்த இலவசங்கிற புத்தியில் உண்மையிலேயே 2 ரூபா பொருளை 15 ரூபா கொடுத்து அந்த பொருள் தேவை இருக்காது அவ்வளவு, நாம் வாங்கிடுவோம். ஆகவே அந்த இலவசத்தில் நம்ம என்ன நினச்சிட்டோம், நமக்கு எக்ஸ்ட்ரா கெயின்னு நினைக்கிறோம், ஆனால் எக்ஸ்ட்ரா லாஸ். இது வந்து இலவசமாக நமக்கு கிடைக்குது, உழைப்பின்றி கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். இது ஒரு திருட்டுத்தனம்தான், இது வந்து ஸ்தேயம்தான். ஆனால் உண்மையிலேயே இலவசம்னு நினச்சி வாங்கிறதெல்லாம் அது இலவசம் அல்ல, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதில் லாஸ் தான், நமக்கு வந்து நஷ்டம்தான் வருகின்றது. இங்கே அபரிக்கிரகம்னா அந்த புத்தி நம்மை விட்டு போகணும். கடைக்காரன் வந்து அதை அவனுடைய ப்ராடக்டை வந்து விளம்பரத்துக்காக செய்யலாம், நம்ம அதை வாங்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த மனநிலை இலவசமாக கிடைக்குதுங்கிறதுனால வாங்கக்கூடாது, இலவசமாக எது கிடைச்சாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேங்கிற மனநிலை இருக்கக்கூடாது. சில சமயம் ஃப்ரீ கிஃப்ட் வரலாம், அல்லது வந்து டிஸ்கவுண்ட் சேல்ஸ் வரலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் ஏதாவது இலவசமாக கிடைச்சா நான் வாங்குவேங்கிற புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. அது வந்து இரண்டாவது பொருள். ஆனால் முக்கிய பொருள் வந்து தேவைக்கு மேல் சேர்த்தி கொள்ளாமை, அளவுக்கு மேல் சேகரிக்காமல் இருத்தல். நமக்கு வீட்டில் எவ்வளவு தேவையோ அது வைத்து கொள்ளவே, கொஞ்சம் 1 எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் சிலதெல்லாம். ஆல்வேஸ் 1 or 2 வந்து திடீர்னு ஒன்று பழுதுபட்டதுன்னா உடனே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் தேவையில்லாத பொருட்களை சேர்த்தி கொள்ளாமை. இப்போ இதை நம்ம எப்படி பின்பற்றுவது அப்படின்னா, எந்த ஒரு பொருளை ஆர்ஜனம் சம்பாதிக்கிறதே கஷ்டம்தான். ஒரு பொருளை நம்ம ஈட்டுவது அதில் ஒரு துக்கம் இருக்குது, ஆர்ஜனே துக்கம். ஆர்ஜனம்னா ஈட்டுவதில் ஒரு கிளேஷம் இருக்குது. இரண்டாவது பார்த்தோம்னா ரக்ஷனே துக்கம், ஒரு பொருளை பாதுகாக்கிறது அதுலேயும் ஒரு பெயின் இருக்குது, கஷ்டம் இருக்குது. பாதுகாக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு நிகரான துக்கம். துக்கம்னா என்ன? அதுக்கு ஒரு முயற்சி தேவை, அதுலேயும் ஒரு உழைப்பு இருக்குது. அதற்கு பிறகு வந்து க்ஷயே துக்கம், அது நாசமாக போகும் பொழுது துக்கம்தான் வருது. ஒரு பொருளை ஈட்டுவதிலையும் கிளேச கஷ்டம் இருக்குது, பாதுகாக்கிறதுலேயும் கஷ்டம் இருக்குது,
அது நாசம் அடையும் பொழுதும் கஷ்டம் இருக்கு. இப்படியெல்லாம் பார்த்து நம்ம என்ன முடிவுக்கு வரணுமா? ஆகவே அளவாக பொருளை வைத்து கொள்ள வேண்டும். முதல் பலன் வந்து நம்முடைய உழைப்பு நமக்கு மீதியாகும். அந்த நேரத்தில் வேற ஏதாவதுக்கு உழைக்கலாம். நம்மளுடைய எஃபர்ட் எத்தனம் நமக்கு வந்து கிடைக்கும், காலம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது வந்து அப்பொழுது தான் தூய்மையாக வைத்து கொள்ள முடியும். பொருள்கள் அதிகமாக இருந்தால் நம்மால் தூய்மையாக வைத்து கொள்ள முடியாது. நாம் நியமத்தில் முதல்ல பார்க்க போகிறதே தூய்மை, அடுத்தது இனி தூய்மையை தான் சொல்ல போகிற. அந்த தூய்மையாக நம்ம இருப்பிடத்தை வச்சுக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து அபரிக்கிரகம் மிக முக்கியம். அளவாக இருந்துட்டால் அதை மெயின்டைன் பண்ணுறது சுலபம். அந்த காலத்தில் வீடெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும், இப்போல்லாம் என்ன செய்கிறார்கள், மெயின்டைன் பண்ண முடியலன்னு சிறிய வீட்டுக்கு வருகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பெரிதாக அதிகமாக இருந்தால் பராமரிக்க முடியாது. ஆகவே அளவாக இருந்தால் பராமரிக்க நமக்கு முடியும். இனி இதை நம்ம எப்படி பின்பற்றுவது? இந்த பரிக்கிரக புத்திக்கு காரணம் என்ன? நாம் அபரிக்கிரகத்தை பின்பற்றும் உபாயம் என்ன? நமக்கு வந்து எதை பார்த்தாலும் எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம், சேர்த்து வச்சுக்கலான்னு புத்தி இருந்தால் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்றால், அந்த உபாயத்தை இப்பொழுது பார்ப்போம். இதையெல்லாம் நம்ம பின்பற்றினோம்னா அபரிக்கிரகத்தை பின்பற்ற முடியும். நாம் வந்து பரிக்கிரகம் செய்வதற்கு காரணம், முதல் காரணம் வந்து லோபம். லோபத்தினால தான் நம்ம பரிக்கிரகம் பண்ணிகிட்ருக்கோம். லோபம் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காத மனநிலை. நம்மிடத்தில் இருக்குது, தேவையில்லாத பல பொருள்கள் இருக்குது, ஆனாலும் அது நம்மிடத்துலேயே இருக்க காரணம், அது நமக்கும் பயன்படாமல் யாருக்கும் பயன்படாமல் இருக்க காரணம் லோபம். ஏன்னா அந்த பொருள் தேவைப்படுற இடம் பலதை நம்ம பார்த்தோம், அதை கொடுக்கறதுக்கு மனசில்லை. சில பேர் வீட்டில் பொருள்கள் அழுகி போகும், ஆனால் யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். காரணம் என்னன்னா லோபம். இப்போ பரிக்கிரகத்துக்கு காரணம் வந்து லோபம். லோபம்னு என்ன? பகிர்ந்து கொள்ளாத மனநிலை. நம்ம மனதை வந்து பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, தேவைக்கு மேலே இருக்கிறத அவர்களுக்கு தேவைப்படும் சமயத்தில் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். இப்போ எடுத்து கொடுக்க மனநிலை இல்லாததுனால தான், லோபத்தினால தான் தேவையில்லாத பொருள்கள் நம்மிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ அப்படியே என்ன ஆகுது, இந்த லோபத்தில் கொலஸ்ட்ரால் எல்லாம் அப்படித்தான், தேவையில்லாமல் உள்ளே போய் யாருக்கும் எந்த உதவியும் பண்ண மாட்டேன்னு சொல்லி உழைப்பில் என்னென்னா அதில் லோபம், அதனால் சாப்பிட்றதெல்லாம் உள்ளேயே தங்கி இருக்கு. கொஞ்சம் நம்ம உழைப்பை மற்றவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் போய் உடம்பெல்லாம் நல்லா இருக்கும். ஆகவே இந்த லோபம்ங்கிறது வந்து பொருளை மட்டுமல்ல, உழைப்பில் யாருக்காவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா அங்கே லோபம் வந்துடும். நான் எதுக்கு சொல்லணும், நான் எதற்கு கூட போகணும், அவனே போகட்டும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி உழைப்பில் லோபம், பேச்சில் லோபம். பேச்சில் லோபம்னா உதவி செய்யும் பொழுது, மற்ற நேரத்தில் அது லோபம் இருக்காது. அப்படி இந்த லோபத்தினால தான் தேவையில்லாத பொருள்கள் உடலுக்குள்ளேயும் இருக்குது, தேவையில்லாத பொருள்கள் உடலை சுற்றியும் இருக்கின்றது. இனி அடுத்தது அஸ்ரத்தா, நம்பிக்கையின்மை. நம்பிக்கையின்மையினால தான் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறோம். நாம் நம்பினால், மற்றவர்களையும் பகவானையும் மீது நம்பிக்கை ஏற்பட்டால் நம்ம தேவையான பொருளில் சந்தோஷமாக இருக்கலாம். நம்பிக்கையின்மையினால தான் யாருமே உதவி செய்து விட மாட்டார்கள், அதனால் இப்போவே எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாங்கிற புத்தி நமக்கு வருவது. மற்றவங்களுக்கு கொடுக்காத புத்தி ஏன் வருது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம், நாளைக்கு அவன் திருப்பி கொடுப்பானா என்ன அப்படின்னு ஒரு நம்பிக்கையின்மை. இப்போ இந்த ஸ்ரத்தை இல்லாததுனால தான் நமக்கு வந்து, ஸ்ரத்தைனா மற்றவர்கள் மீது ஸ்ரத்தை இல்லை, இறைவன் மீது நம்பிக்கை இல்லை, அதனால தான் நமக்கு பரிக்கிரகம் இருக்குது. பாரிவிராஜகன்னு சன்னியாசியை சொல்கிறதுக்கு காரணம், சன்னியாசிக்கு அபரிக்கிரகன்னு பேர் இருக்குது. அவனுக்கு பரிக்கிரகம் அற்றவன் தான் சன்னியாசி. நம்ம நினச்சிட்ருக்கோம் சன்னியாசி வந்து எல்லாத்தையும் துறந்தவர், உலகத்தை வெறுக்கின்றார், உலகத்தை நம்பவில்லைன்னு.
உண்மையிலேயே உலகத்தை நம்பவர் அவர் தான். காரணம் என்ன? எனக்கு எது வேண்டாம், இந்த உலகம் என்னை காக்கும், இறைவன் வந்து யாரோ மூலமா எது எனக்கு தேவையோ அதை அப்பொழுது கொடுப்பார், நான் வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற முழு நம்பிக்கை வந்ததுனால தான் முழுமையாக விட முடியுது. நம்ம நினச்சிட்ருக்கோம் விடுவதற்கு நம்பிக்கை இன்மை தான் காரணம்னு, நம்பிக்கை தான் காரணம். அப்படி அந்த நம்பிக்கையினால தான் எல்லாத்தையும் விட முடியும். அதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை சொல்வார்கள், ஒருவன் வந்து எதையும் நம்ப மாட்டானா, எப்பொழுதுமே தான் தான் வச்சிருக்கணும்னு சொல்லி எப்பொழுதும் பாக்கெட்டில் பணம் வச்சுருப்பானா, இனியொருவன் வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் வச்சுருப்பானா, அதுக்கு மேலே பகவான் பார்த்துக்குவார்னு சொல்லி. இப்போ இரண்டு பேரும் ஒரு கிராமத்தை கடந்து போகும்போது ஒரு வெள்ளம் வந்து என்ன ஆகிடுது, ரொம்ப தூரம் போக வேண்டியது தான் போச்சு. இந்த ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தார்கள். இந்த பணம் வச்சிருக்கிறவன் என்ன சொன்னால், கடைசியில் அவனோட பணத்தை கொடுத்து தான் இரண்டு பேரும் சாப்பிட்டு அந்த ஆற்றை கடக்க வேண்டியது வந்துச்சான். அந்த பணம் வச்சிருக்கிறவன் என்ன சொன்னான்னா, இப்போ என்னுடைய தத்துவம் தானே வென்றது, பணம் என் கையில் இருந்ததுனால தானே நம்ம இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு வந்தோம், இப்போ நீ வந்து தேவையான அளவு வச்சிருந்தீன்னா உனக்கு சங்கடம் தானேன்னு சொன்னானான். அதுக்கு அவன் திருப்பி சொன்னான், என்னுடைய தத்துவமும் வென்றது, பகவான் ஒன்று அனுப்பிச்சி வச்சாரில்ல என் பக்கத்தில் அப்படின்னு சொன்னான். அப்படி இவனுடைய தத்துவம் வந்து நம்ம இடத்துல இல்லைன்னா பகவான் எப்படி நமக்கு கொடுப்பார், ஆகவே அளவாக இருந்தால் போதுங்கிறது எனக்கு உறுதியாச்சுன்னா, இவன் என்ன சொன்னான், பணம் வச்சிருந்ததுனால தானே இப்போ நம்ம வந்து சங்கடம் இல்லாமல் தப்பித்தோம்னு சொன்னான். உண்மையிலேயே யார் வந்து புத்திசாலினா, இவனுக்கு வந்து நம்பிக்கை உடையவன் எப்பொழுதும் வெற்றியை அடைவான். இப்போ நம்பிக்கை இன்மை தான் நமக்கு பரிகிரகத்திற்கு காரணம். மூன்றாவது காரணம் வந்து பயம். நம்ம கொடுத்தாலே பயம், போயிருமோ நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லையோ அப்படின்னு ஒரு பயத்தினால தான் தேவையில்லாத பொருள்களை சேர்த்து வச்சுக்கிறோம். நம்மை சுற்றி பொருள் இல்லைன்னா பயம் வந்துடுமா, நம்மை சுற்றி பொருள்கள் இருந்ததுன்னா அது நம்மைய காப்பாற்றும். உண்மையிலேயே அதைத்தான் நம்ம காப்பாற்றிட்டுருக்கோம், அதெல்லாம் குப்பையெல்லாம் தொடச்சி வச்சு அதை நம்ம காப்பாற்றிட்டுருக்கோம். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், அது நம்மையே காப்பாற்றும் அப்படின்னு நினச்சி தேவையில்லாததை சேர்த்து வைத்து கொள்கிறோம். தேவையில்லாததுனா எல்லா விஷயத்திலும், சில பேர் 8-10 பேனா வச்சுருப்பார்கள், சில பேர் பாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா தேவை அந்த பாத்திரத்தை பயன்படுத்தவே மாட்டோம், ஆனால் வச்சுருப்போம், என்றைக்காவது தேவைப்படுமோன்னு சொல்லி. அப்படி எல்லா பொருள்களையும் தேவையில்லாமல் வச்சிருக்கிறது காரணம் பயம். அடுத்து இறுதியான காரணம் துக்கம். துக்கம் வந்துருமோன்னு ஒரு பயம், இதெல்லாம் இல்லைன்னா எனக்கு கஷ்டம் வந்துருமோன்னு ஒரு கஷ்டத்தை குறித்த ஒரு பயம். அந்த துக்கத்துக்கு பயந்து அந்த துக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு பொருளை வச்சு அதில் துக்கப்பட்டுட்டு இருப்போம். இதுதான் சிருஷ்டியில் இருக்கிற சில ரகசியங்கள். ஒரு பொருளை வந்து எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு வச்சுருப்போம், ஆனால் கஷ்டமெல்லாம் அந்த பொருள்னால தான் வந்துட்டுருக்கு. இப்போ இதற்கெல்லாம் காரணம், மூல காரணம் என்னென்னா அந்த ஸ்ரத்த இல்லை, லோபம். இப்போ இதையெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து தேவைக்கு மேல் வைத்திருக்காமல் இருக்கின்ற குணம் கிடைத்துவிடும். பகவான் கீதையில் 6வது அத்தியாயத்தில் வந்து பரிகிரகமற்றவனாக இருந்தாதான் நீ தியானம் செய்ய முடியும்னு சொல்கிற. காரணம், நம்மை சுற்றி பல தேவையில்லாத பொருள் வைத்திருந்தால் நம்ம மனசுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு வந்துடும், அதை நம்ம தான் பாதுகாக்கணும்னு சொல்லி. அப்படி பொறுப்பு ரொம்ப இருக்கும் பொழுது நம்ம மனசு ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருக்காது, தியானத்துக்கு இடையூறு. இப்போ ஒருவர் வந்து பாக்கெட்டில் 100,000 ரூபா வச்சுட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவரால் பண்ண முடியுமோ, யாராவது உருவிட்டு போயிடுவாங்களோங்கிற பயம்தான் இருக்கும். அவர் தியானம் பூரா அந்த பாக்கெட்டில் தான் இருக்கும், யாராவது பக்கத்தில் வந்து அந்த பணத்தை எடுக்க வருகிறார்களாங்கிற எண்ணம் தான் வருமே தவிர, ஒரு பைசாம் இல்லாமல் உட்காந்துருக்கிறவன் சந்தோஷமாக தியானம் பண்ணுவான். அதனால் நம்ம பார்த்தோம்னா, நான் வாக்கிங் போகும்போது மார்னிங் காலையில் இந்த செப்பலெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறவர் வந்து பக்கத்தில் ஒரு கடை, அந்த கடையை திறந்துட்டு சந்தோஷமாக தூங்குறத பார்த்தேன். நகைக்கடைக்காரன் தூங்க முடியுமோ அப்படி? அப்போது இனி நகைக்கடை வச்சு உனக்கு சந்தோஷமாக தூக்கம் இல்லை, ஆனால் இவர் வந்து ஸ்ட்ரீட் ஓரத்தில்
எவ்வளவு சந்தோஷமா தூங்குறாரு. காரணம் என்னன்னா அபரிக்கிரகம், இதை திருடுறதுக்கு கண்டிப்பா ஆள் இல்லை, அதனால சந்தோஷமா தூங்குறார். அப்படி இந்த அபரிக்கிரகம்தான் நமக்கு தியானம் பண்றதுக்கும் காரணம். சரி, தியானம் பண்ண வேண்டாம், சந்தோஷமா தூங்கணும்னாலும் கூட அபரிக்கிரகம்தான் காரணம். வீட்டில் வந்து விலை ஒரு மதிப்புள்ள பொருளை வச்சுட்டோம்னா தூக்கம் வராது. நான் ரிஷிகேஷில் இருக்கும் பொழுது நான் சாப்பிட போகும்போது வரும் பொழுதும் என்னோட ரூமை லாக் பண்ண மாட்டேன், போயிட்டு வருவேன். எங்கள் உள்ளே என்ன இருக்குது? ஒருவர் வந்து ஒரு பெரிய பைனாக்குலர் கொடுத்தார், பாருங்கள் இயற்கை நல்லா இருக்கு. அதை வாங்கி வச்சுட்டு சாப்பிட போகும்போது ஒரு பயம் வந்துடுது. காரணம் என்ன, யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிட்டா? இது நம்மளதும் அல்ல, வேறு யாரதோ வாங்கி வச்சுருக்கோம். உடனே போய் போட்டிகிட்டு வந்தேன், அப்போ தான் இதனுடைய அர்த்தம் புரிஞ்சுது. அதுக்கு அடுத்த நாளே அவர்கிட்ட போய் அதை கொடுத்துட்டு, நான் இயற்கை காட்சியும் பார்க்கல, இந்த ரூமையும் பூட்டி வைக்கல அப்படின்னு கொடுத்து. அப்படி ஒரு பொருள் நமக்கு வந்து விட்டால் உடனே பயம் வந்துடும். அந்த பரிகிரகம் நமக்கு பயத்தை கொடுக்கும். அபரிகிரகம்தான் நமக்கு ஒரு ஃப்ரீடம். அதனால தான் பதஞ்சலி இந்த இடத்துல வந்து அபரிகிரகத்தை ஒரு முக்கியமான குணமாக கூறுகின்றார். இதனால் பல பயன் இருக்கின்றது. இவ்விதம் இந்த ஐந்தும் சேர்ந்து அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம். அஹிம்சா, யாருக்கும் துயரம் கொடுக்காமல் இருத்தல். சத்தியம், உண்மை பேசுதல். அஸ்தேயம், களவாமை, திருடாமை. பிரம்மச்சரியம், சரீர ஒழுக்கம். அபரிக்கிரகம், அளவுக்கு மேல் பொருளை வைத்து கொள்ளாமல் இருத்தல். இதெல்லாம் யோகத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்கிறார், முதல் படின்னு சொல்கிறார். முதல் படியே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த அஞ்சையும் நம்ம பின்பற்றினால் யமங்கிற சாதனையை பின்பற்றுகின்றோம். இப்போ என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து மனதை தூய்மைப்படுத்தி ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையணும்னா முதல் படியாக என்ன செய்யணும், அஹிம்சையில் ஆரம்பித்து அஸ்தேயம் வரை ஐந்து சாதனையை கூறுகின்றார். இனி நாம் அடுத்த 31வது சூத்திரத்திற்கு செல்கின்றோம். இந்த சூத்திரமானது மீண்டும் யமத்தை பற்றி விளக்குகின்ற சூத்திரம்தான். அடுத்த சூத்திரத்தில் தான் 8 படிகளில் 2வது படியான நியமத்துக்கு அடுத்த சூத்திரத்துக்கு தான் போகிறார். இப்போ இந்த சூத்திரத்தில் மீண்டும் யமத்தை பற்றியே பேசுகின்றார். இங்கு என்ன சொல்கின்றார், இந்த ஐந்து சாதனைகளையும் இங்கு சொல்கின்ற நிபந்தனை இன்றி பின்பற்றினார். சில பேர் இதை பின்பற்றுவார்கள், ஆனால் சில நிபந்தனையுடன் இந்த ஐந்தையும் பின்பற்றுவார்கள். இங்கு வந்து சொல்கிறார், நிபந்தனையின்றி இந்த ஐந்து சாதனைகளையும் பின்பற்றினால் இந்த ஐந்து சாதனைகள் மகாவிரதம் என்று அழைக்கப்படும் என்று சொல்கிறார். இது ரொம்ப பெரிய சாதனை, இது அவ்வளவு சுலபமானதல்ல, மிக மிக உயர்ந்தது சொல்கிறார். எப்பொழுதுனா எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த யமத்தை பின்பற்றினால் இந்த ஐந்தும் மகாவிரதம்னு சொல்கிறார். விரதம்னாவே சாதனை, அந்த விரதங்களுக்குள் பெரிய விரதம் என்ன அப்படின்னா இந்த ஐந்து தான்னு சொல்கிறார். ஆகவே இந்த யமம்னு சொல்லப்படுகின்ற அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் அப்படிங்கிறது சாதாரணமாக பின்பற்றலாம், அல்லது இது ஒரு மகாவிரதமாகவும் எடுத்து கொள்ளலாம். எப்பொழுது இது மகாவிரதமாகும் அதைத்தான் இந்த சூத்திரத்தில் கூறுகின்றார். இப்பொழுது இந்த சூத்திரத்தை நாம் பார்க்கலாம். இப்போ சூத்திரத்தை படித்தா, ஜாதி ஜாதி தேச கால சமய, நான்கு சொற்கள். ஜாதி தேச கால சமய அனவச்சின்னாகா, அனவச்சின்னாகா, இதெல்லாம் ஒரு வரி. ஜாதி தேச கால சமய அனவச்சின்னாகா. அடுத்த சொல் சார்வ பௌமாகா, சார்வ சா இர்வ பௌமாகா மகாவிரதம்,
கடைசி சொல் மகாவிரதம். ஜாதி தேச கால சமய அணவ சின்னாக சார்வபௌமாக மகாவிரதம். சார்வபௌமாக என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா அவஸ்தைகளிலும் இந்த நான்கையும் பின்பற்றும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஐந்து, இந்த ஐந்தையும் முழுமையாக பின்பற்றினால் அது வந்து மகாவிரதம். நான் கண்டிப்பாக அகிம்சையை பின்பற்றுவேன், கண்டிப்பாக வாய்மையை பின்பற்றுவேன் என்று நிபந்தனையின்றி இந்த ஐந்தையும் பின்பற்றினால் அது வந்து மகாவிரதமாகிவிடும் அப்படின்னு என்ன அர்த்தம், இதனுடைய பலன் மிக அதிகம்னு அர்த்தம். சாதாரண விரதத்துக்கே பலன் இருக்கு, மகாவிரதத்தை பின்பற்றினால் அவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கும். மோட்சத்திற்கு தகுதியாகிற மாதிரி உயர்ந்த பலன் எதுவும் கிடையாது, அந்த தகுதி நமக்கு வந்து விடும் அப்படின்னு சொல்கிறார். பிறகு முதல் வரியில் பார்த்தோம்னா நான்கு நிபந்தனை இங்கு சொல்லப்படுகிறது. ஜாதி தேச கால சமய அணவ சின்னாகா என்றால் அவச்சின்னம்னா கண்டிஷன்டு நிபந்தனை, அணவ சின்னம்னா நிபந்தனை அற்றது. ஒவ்வொன்றும் இந்த அணவ சின்னங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் சேர்த்திக்கணும். ஜாதி அணவ சின்னம், தேச அணவ சின்னம், நாட் கண்டிஷன்டு பை ஜாதி, நாட் கண்டிஷன்டு பை தேசா. அப்படி உதாரணம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம உதாரணம் பார்த்து இந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒருவர் வந்து அகிம்சையை பின்பற்றலான்னு முடிவு பண்ணுறார். அப்படி முடிவு பண்ணும் பொழுது அவர் என்ன முடிவு பண்ணுறார், ஜாதி அப்படிங்கிறது ஒரு நிபந்தனையாக வச்சுக்கிறார். அந்த ஜாதிங்கிற நிபந்தனையுடன் அகிம்சையை பின்பற்றார். இப்போ ஜாதி அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக புலால் மறுத்தல், நான் வந்து மாமிசம் சாப்பிடுவதில்லைன்னு சொல்கிறார், முடிவு பண்ணுறார். இது வந்து எப்பொழுது மகாவிரதம் அப்படின்னா, ஜாதியினால நிபந்தனை இல்லாமல் இருந்தால் மகாவிரதம். சில பேர் என்ன செய்வார்கள், ஒரு ஜாதி நிபந்தனை வச்சுக்குவார்கள், பசுவை சாப்பிட மாட்டேன், வேற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இதை நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் மீன் சாப்பிடுவேன். இப்படி இதில் வந்து ஒரு நிபந்தனை இருக்கும், அது வந்து ஜாதி அவச்சின்னம்னு சொல்கிறேன். அதாவது நான் சில பேர் அப்படி சொல்வார்கள், நான் வந்து புலால் சாப்பிடுவதில்லை, நான் வெஜிடேரியன் சொல்வார்கள். அது கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டா நான் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு மீன் சாப்பிட்ருப்பார்கள். கேட்டால் மீனை வந்து நான் வெஜிடேரியனாக நான் வெஜிடேரியன் லிஸ்ட்டில் போடுறதில்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஜாதியினால் இந்த ஜாதியை மட்டும், அப்போ வந்து பசு போன்ற ஜாதியில் மட்டும்தான் நான் அகிம்சையை பின்பற்றேன், ஆடு கோழின்னு வந்ததுன்னா அந்த ஜாதி வரும்போது நான் அகிம்சைய பின்பற்றவில்லை. அப்படி ஜாதி அவச்சின்னம், ஜாதி அணவ சின்னம்னா எந்த மிருகங்களையும் நான் ஹிம்சிப்பதில்லை, உணவாக உட்கொள்வதில்லை. அப்புறம் சில பேர் வந்து இந்த ஜாதியை சார்ந்தவர்களை நான் துயர் உறுத்த மாட்டேன், மற்ற ஜாதியை துயர் உறுத்துவேன் அப்படியெல்லாம் சொல்வார்கள். பிராமணன், ஒரு பிராமணன் இருந்தால் பிராமணனை கொன்னா பாவம், அப்போ வேறு யாரையாவது கொல்லலாம்னா கொல்லலாம். அப்படி ஒரு ஜாதியை வச்சுக்கிறது, இந்த ஜாதிக்கு சில பேர் சொந்த ஜாதியை துன்புறுத்த மாட்டார்கள், அடுத்த ஜாதியை துன்புறுத்துவது. அவன் என்ன என்னுடைய ஜாதிக்காரன், அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதே தப்பை இனியொரு ஜாதிக்காரன் பண்ணியிருந்தால் அவனை துன்புறுத்துவது, அதே இது தன்னுடைய ஜாதிக்காரன் செய்தால் துன்புறுத்தாமல் இருத்தல். அப்போ இவர் சொல்கிறார், நான் அகிம்சையை பின்பற்றுகின்றேன், என்னுடைய ஜாதிக்காரரை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன், பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா, இது ஜாதியினால் வரையறுக்கப்பட்டு பின்பற்றுகின்ற அகிம்சை. இது வந்து இது ஒரு விரதம் தான், அட்லீஸ்ட் அந்த ஜாதியாவது சும்மா விட்டு வைக்கிறாரே, அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் இது எப்போ மகாவிரதம்னா, எல்லா ஜாதியிலும் ஜாதிங்கிற நியமம் இல்லாமல் பின்பற்றினால் அது வந்து மகாவிரதம் ஆகின்றது. இப்போ நிபந்தனை இன்றி பின்பற்றுவது மகாவிரதம். இது வந்து ஜாதி. அடுத்தது வந்து தேசம். தேசம்னா இடம். இப்ப
இப்போ இந்த இடத்துல நான் பின்பற்றுவேன், இந்த இடத்துல பின்பற்ற மாட்டேன். காசிக்கு போகிறோம், அங்கே போய் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன். காரணம் என்ன? அந்த தேசத்தில் நான் புலால் சாப்பிட மாட்டேன். அது அட்லீஸ்ட் அங்கே அது பண்ணுறார், அது ஒரு விரதம்தான். ஆனால் எல்லா தேசத்திலும் நான் உட்கொள்ள மாட்டேன்னா அது தேச அணவ சின்னம். அதாவது இடம், இந்த இடத்துல நான் செய்ய மாட்டேன், அந்த இடத்துல நான் செய்வேன். கோயிலில் வந்து பொய் சொல்ல மாட்டேன். இதை வெளியே சொன்னோம்னா இங்கே கோயிலில் வந்து சில பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா இங்கே பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொல்லி. அப்படி கோயிலில் எப்படி பொய் சொல்கிறதுன்னு ஒருத்தர் என்ன இடத்துல வந்து சொன்னார். அப்போ தான் தேச அவச்சின்னம்னு புரிஞ்சுது. இப்போ தேசம் அப்படின்னா இந்த இடத்துல நான் இதை பின்பற்றுவேன், ஆனால் வேறு இடத்துல போயிட்டோம் அப்படின்னா நான் வந்து எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன். சில பேர் வெளியூர் போனால் திருட ஆரம்பிச்சிடுவார், உள்ளூரில் திருட மாட்டார்கள். வெளியூர் போன இந்த டூர் போகிற பசங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு புத்தி. அங்கே போனோடனே எல்லா பசங்களும் சேர்ந்து கடையில் எல்லாம் பொருள்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சு, ஆனால் உள்ளூரில் பண்ண மாட்டான். காரணம் என்ன? ஒரு பயம். வெளியூர் போனோடனே புத்தி மாறியாச்சு. அப்படி தேசம், ஒரு தேசத்தில் ஒழுக்கமாக இருக்கிறது, இனியொரு இடத்துல வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருத்தல், இது வந்து தேச அவச்சின்னம். இப்போ யார் வந்து எல்லா தேசத்திலும் இந்த ஐந்தையும் பின்பற்றுகிறார்களோ. அடுத்தது வந்து காலம், இந்த குறிப்பிட்ட காலத்தில் நான் இதை பின்பற்றுவேன், மீதி காலத்தில் பின்பற்ற மாட்டேன். ஒருவர் வந்து என்னிடத்துல ரொம்ப வேதனையாக, என்னை வந்து என்னுடைய கணவர் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு மாமிசம் சாப்பிட வச்சிட்டாருன்னு சொன்னார். நான் நினச்சேன் இந்த அம்மா சாப்பிடாதுன்னு, அதுக்கப்புறம் தெரியுது சனிக்கிழமை சாப்பிட்றது இல்லைன்னு விரதமா. சனிக்கிழமை சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன், வேணும்னே இவர் சனிக்கிழமை சாப்பிட வச்சிட்டாராம். இதுதான் இவங்களுக்கு வந்த சோகம். இது என்னன்னா கால அவச்சின்னம், இந்த காலத்தில் நான் ஹிம்சையை பின்பற்ற மாட்டேன், ஹிம்சிக்க மாட்டேன், அப்போ மற்ற காலத்தில் ஹிம்சிப்பேன். இப்போ சபரிமலைக்கு விரதம் எடுத்துக்கொள்வார்கள், அந்த காலத்தில் வந்து சில விரதங்களை பின்பற்றுவது, அது முடிஞ்சது அப்படின்னா பிறகு வந்து அந்த விரதங்களை பின்பற்றாமல் இருத்தல், இது வந்து காலம். இந்த காலத்தில் நான் இதை பின்பற்றுவேன் அப்படி இல்லாமல் அந்த விரதத்தை எல்லா காலத்திலும் நிபந்தனையின்றி பின்பற்றுதல். பிறகு சமயம், சமயம் அப்படின்னா சூழ்நிலை, சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் பின்பற்றுவேன், மற்ற சூழ்நிலையில் பின்பற்ற மாட்டேன். இப்போ வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்திருக்கார், அந்த கெஸ்ட்டு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்கள திட்டாமல் அமைதியாக இவர் நல்ல பேர் எடுத்துக்குவார். கெஸ்ட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் நடக்கும். காரணம் என்னென்னா இந்த சூழ்நிலையில் அவர் முன்னிலையில் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் திட்ட மாட்டேன், உன்னை ஹிம்சிக்க மாட்டேன், இதெல்லாம் என்னென்னா சூழ்நிலை. இந்த சூழ்நிலைங்கிறதுனால நான் வந்து அகிம்சையை பின்பற்றுறேன், இப்படியெல்லாம் சொல்வது சமயம். அப்படி ஜாதி தேச கால சமய அணவ சின்னம்னா நாட் கண்டிஷன்டு, இந்த மாதிரி ஒரு நிபந்தனை இல்லாமல் சார்வபௌமாக என்றால் எல்லா அவஸ்தைகளிலும் பின்பற்றினால் அது மகாவிரதம் ஆகின்றது. அதனால தான் சந்நியாசம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இது வந்து ஒரு மகாவிரதம் எடுத்து கொள்ள வேண்டும்னு சொல்வார்கள். இப்போ சந்நியாசத்துக்கு முக்கிய விரதம் வந்து இந்த யமங்களை மகாவிரதமாக எடுத்து கொள்ளுதல். இதில் எல்லாத்தையும் நிபந்தனையின்றி பின்பற்ற வேண்டும், எல்லோரிடத்திலையும் அகிம்சை வராமல் பாதுகாத்துக்கணும். அதாவது அகிம்சையை பாதுகாக்க வேண்டும், ஹிம்சை வராமல் நடந்து கொள்ள வேண்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் சத்தியம், பிறகு வந்து அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம்ங்கிறது வந்து ஒரு மகாபிரதமாக ஆகின்றது. இதுக்கெல்லாம் பலனை பிறகு சொல்ல போகின்றார். இப்போ இந்த இரண்டு சூத்திரத்தில், சென்ற சூத்திரத்தில் வந்து 30வது சூத்திரத்தில் யமங்கள் ஐந்தை கூறி, ஆனால் பதஞ்சலி ஒவ்வொன்றாக எடுத்து விளக்கவில்லை, நான் சுருக்கமான விளக்கத்தை பார்த்தோம். பிறகு இந்த 31வது சூத்திரத்தில் இவர் வந்து இவைகளையெல்லாம் எந்த நிபந்தனையின்றியும் பின்பற்றினால் இவைகள் வந்து மகாவிரதம் ஆகின்றது. மகாவிரதம்னு இவர் சொல்கிறதுக்கு காரணம் மிக உன்னதமான மேலான விரதம் ஆகின்றது. இனி அடுத்த சூத்திரத்தில் நியமத்தை அறிமுகப்படுத்துகின்றார்.
நியமம்ங்கிறதுலையும் இதே போல ஐந்தை கூறுகின்றார். இந்த ஐந்தும் நியமம். அதனாலதான் யமம்ங்கிறதுல அஞ்சு சாதனை, நியமம்ங்கிறதுல ஐந்து சாதனை. இந்த நியமம் யமம்ங்கிற இடத்துல பார்த்தோம்னா, நியமம்ங்கிற இடத்துல செய்யக்கூடாதுங்கிறதுல முக்கியத்துவம். இங்கே வந்து அகிம்சையை பின்பற்றுகின்றேன்னு என்ன அர்த்தம்? நான் இப்போ அகிம்சையை பின்பற்றிட்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அகிம்சையை பின்பற்றுகின்றேன்னா ஹிம்சை செய்யாமல் இருத்தல். சத்தியம் பேசுகிறேன் அப்படின்னா பொய் பேசாமல் இருத்தல். அஸ்தேயம்னா திருடாமல் இருத்தல். இப்போ யாராவது நான் இப்போ திருடாமல் இருக்கிற வேலையை பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லுவோமா? அது வந்து ஒரு பாசிட்டிவாக செய்வதல்ல, செய்யாமல் இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தல். அது வந்து யமம். நியமம் என்றால் இது வந்து பாசிட்டிவாக செய்தல், செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பேர் நியமம். அப்படி வந்து இங்கு ஐந்தை கூறுகின்றார். இப்போ யமம்ங்கிறதுல வந்து நிவர்த்தி பிரதானம், செய்யாமல் இருக்கிறதுல முக்கியத்துவம். நியமம்னு நாம் பார்க்க போகிற இந்த ஐந்தும் செயல் செய்வதில் முக்கியத்துவம். இப்போ நியமத்தில் ஒரு ஆக்ஷன் நம்மிடத்திலிருந்து செயல்படும், யமத்தில் வந்து நமக்கு சில தூண்டுதலிலிருந்து விடுதலை அடைந்து செய்யாமல் இருத்தல். அந்த நியமம் என்ன என்று இங்கு அறிமுகப்படுத்துகிறார். அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.